arrange the following rational numbers in ascending and descending order. So number first one for long. First one என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா -5/12, அப்புறம் -11/8, -15/24. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு மைனஸ் இருக்கு. இந்த மைனஸும் இந்த மைனஸும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்ம இப்படி எழுதலாம் 7/9, அதுக்கு அப்புறம் 12/36. ஓகேவா? சோ இந்த ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். அப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் வரும். இப்போ இத நம்ம ரெண்டு மட்டும் தனியா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம LCM கண்டுபிடிச்சோம் அப்படினா என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா, சோ இத ஈஸியா போடணும் அப்படினா நம்ம எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கலாம். So 12, 8, 24, 9, 36. எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்க. 2ஆல போட்டோம்னா 6 2s are 12, 4 2s are 8, 1 2, இங்க 9 அப்படியே வரும், இங்க 1 8. நெக்ஸ்ட் திரும்ப 2 போட்டோம்னா 3 2s are 6, 2 6 2s are 12, 3 இங்க 9, இங்க 9 2s are 18. திரும்ப 2 போட்டோம்னா என்ன வரும் 3 2 3, இங்க என்ன வரும் 1 1, இங்க 3, இங்க 9, இங்க 9. சோ திரும்ப என்ன பண்றோம் 3 ஆல போட்டோம்னா என்ன வரும் 1 1 1 3 3. திரும்ப 3 ஆல போட்டோம்னா என்ன வரும் எல்லாமே 1 ஆகும். So 2 2s are 4, 4 3, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 3 என்னது 4 3s are 12, remainder 1 72. So LCM இங்க நம்ம என்ன பண்றோம் 72. ஓகேவா? சோ 12 into 6 is 72. இங்க என்ன பண்றோம் 6 ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க 8 into 9 is 72, இங்கேயும் 9 is 72. இங்க 24 into 3 is 72, 4 3s are 12, இங்கேயும் 3. இங்க 9 into 8 is 72, இங்க 7 into 8. அப்புறம் இங்க என்ன வரும் 36 into 2, இங்கேயும் வந்து 2. ஓகேவா? சோ இப்போ நம்ம அப்படியே போட்டா என்ன வரும் -30, இங்க -99/72, இங்க என்ன வரும் -45/72, இங்க என்ன வரும் 7 8s are 56, 56/72, அப்புறம் இங்க என்ன வரும் 24/72. சோ இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? இப்போ நெகட்டிவ் நம்பர்ல எது லீஸ்டா இருக்குதோ, எது அதிகமான நம்பர் இருக்கோ அதான லீஸ்ட். அப்போ எது ஃபர்ஸ்ட் வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பரை நம்ம கம்பேர் பண்றோம். -99/72 ஃபர்ஸ்ட் வரும், சின்ன நம்பர் அதுதான். அதுக்கப்புறம் என்ன வரும் 45 இருக்கு, 30 இருக்கு. இப்போ -45/72 வரும். அதுக்கப்புறம் என்ன வரும் இங்கு -30/72 வரும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும் போது எது சின்ன நம்பர் 24, 24/72. அதுக்கப்புறம் என்ன வரும் 56/72. சோ இது நம்ம எழுதும் போது அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம ஒரிஜினல் நம்பரை எழுதணும். -99/72னா என்னது -11/8 கிரேட்டர் தென் -45 எங்க இருக்கு இது -15/24. அதுக்கப்புறம் -30ன்றது எது -5/12. அதுக்கப்புறம் இங்க 24/12 அப்படின்றது என்னது இங்க 12/36. அதுக்கப்புறம் 56/72 அப்படின்றது என்னது -7/-9. ஓகே? சோ இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் நம்பர் தான் எழுதணும், அப்படியே எழுதிட கூடாது. இது அசெண்டிங் ஆர்டர். இப்போ டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதணும்? டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். டிசெண்டிங் ஆர்டர் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா first என்ன எழுதணும் -7/9 is greater, அப்புறம் 12/36, அதுக்கப்புறம் -5/12, அதுக்கப்புறம் -15/24, அதுக்கப்புறம் -11/8. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சம் போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போட போறோம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க, செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க -17/10, அதுக்கப்புறம் -7/5, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் -2/4, அதுக்கப்புறம் -19/20. ஓகேவா? சோ இது போடலாம். இதுக்கு LCM என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 தான் LCM வரும். 10 5 4 20. So, இது 2ல போட்டோம்னா என்ன வரும் 5 2 சார் 10 இங்க 5 அப்படியே வரும் 2 2 சார் 4 இங்க 10 வரும் திரும்ப 2 போட்டோம்னா இங்க 5 5 1 இங்க 5 2 சார் 10 திரும்ப இங்க 5 போட்டோம்னா என்ன வரும் எல்லாமே 1 ஆகும் So, இது என்னது LCM is 20 இப்போ 20 LCM னா என்னது 10 into 2 இங்க 17 into 2 இங்க 5 into 2 இங்க வந்து 2 So, 0 0 தான் இருக்கும் So 5 into 4 is 20, இங்கியும் 4. இங்க 4 into 5, இங்கியும் 2 into 5. இங்க multiplied by 1, இங்க multiplied by 1. So அப்பா என்ன வரும் 10 into 2, 20, minus 17 into 7, 2, 14, remainder 1, minus 34 வரும். அதுக்கப்புறம் இங்க என்ன வரும், minus 28 by 20 வரும். இங்க 0 தான், இங்க என்ன வரும், minus 10 by 20 வரும். இங்க என்ன வரும், minus 19 by 20. So, இதில பார்த்தீங்கன்னா எது சின்ன நம்பர் எல்லாமே மைனஸ்ல இருக்கு அப்போ இதில எது கிரேட்டரா இருக்கோ அதானே சின்ன நம்பர் அப்போ -34/20 தான் சின்ன நம்பர் அதுக்கப்புறம் என்ன வரும் 24 க்கு அப்புறம் என்ன வரும் -28 தானே வரும் அப்போ -28/20 தான் அதோட சின்ன நம்பர் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் அப்புறம் 10 உம் 19 உம் கம்பேர் பண்ணா என்ன வரும் -19/20 அதுக்கப்புறம் என்ன வரும் -10 by 20 லாஸ்டா தான் என்ன வரும் 0 வரும் ஏனா 0 வந்து நெகட்டிவ் நம்பரை விட பெரிய நம்பர் கிளியர் சோ இது நம்ம இதோட விட்டற கூடாது நம்ம என்ன பண்ணனும் -34/20 னா என்ன நம்பர் -17/10 நெக்ஸ்ட் -7/5 நெக்ஸ்ட் -19/20 னா அதே தான் அதே -19/20 Next -2/4. Okay, next 0. So this is ascending order. Descending order la eppadi edunum. Descending order la first 0 varum. 0 is greater number than -2/4. Adukapra enna varum -19/20. Adukapra -7/5. Adukapra -17/10. Clear? So this is least and this is greater. Descending order na periya number la irundhu chinna number. Ascending order na enadhu? This is ascending order. Ascending order na chinna number la irundhu periya number. Ingiyum idhu vandhu ascending order. Okay.